வணக்கம் அண்ட் வெல்கம் டு லைஃப் ஆஃப் மைனா. மதியானம் போல் பிரியாணியும் கொஞ்சமாக ஃப்ரையும் சாப்பிட்டோம். ஈவினிங் போல் சிக்கனில் ஏதாவது செய்யலான்னு ஒரு 100 கிராம் போல் எடுத்து வச்சுருந்தேன். ஈரோட அம்மன் மெஸ் ஃபேமஸான ஜப்பான் சிக்கன் தான் இன்றைக்கி நான் செய்யலாம்னு நினச்சிட்ருந்தேன். சரி, அதுக்கு நான் வந்துட்டு ஒரு 100 கிராம் பிராய்லர் சிக்கன் வெறும் சத பீஸாக எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் எலும்பு பீஸாகவும் எடுத்து வச்சுருந்தேன். மீதியெல்லாம் ஏன்னா நான் ஃப்ரை பண்ணிட்டு மாட்டி அவ்வளோதான் இருந்தது. நீங்கள் சத பீஸ்னால் இதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணலாமா? மேரினேட் பண்ணுறதுக்கு மைதா 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 1 ஸ பூனு, உப்பு, பெப்பர் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி லிக்விட் பதத்தில் வரும். அதில் வந்து சிக்கனை போட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுருங்க. இது நல்லா ஊறினா தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒரு 5 to 6 பல் முந்திரி எடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1/4 மணி நேரமே ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். டீப் ஃப்ரை பண்ணாலும் இது நல்லா தான் இருக்கும். நான் ஒரு டைம் தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னாட்டி அந்த கலர் வரல. ஆனால் 1-2 டைம் நீங்கள் மறுபடியும் அதை ஃப்ரை பண்ணிங்கன்னா வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ நான் எல்லாமே ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கட்டி பூண்டை வந்துட்டு நல்லா சாப்பாக ஃபைன் சாப்பாக பண்ணிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோ. இப்போ ஒரு கடாயில் நெய் விட்டு அந்த பூண்டை வந்து நல்லா வறுத்துருங்க. நல்லா பொன்னிறம் ஆகிறது வரையும் வறுத்துருங்க. அது கூட பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா போட்டு வறுத்துட்டு பால் 1 டம்ளர் ஊற்றி அது லைட்டாக பாயில் ஆகிற வரையும் விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கூட பவுடர் பண்ணி வச்சுருந்த அந்த முந்திரி வந்துட்டு 1/2 ஸ்பூன் ஆட்ட போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ரொம்ப கொதி வரக்கூடாது. அந்த கொதி வராத டைமை பார்த்து நம்ம பொறிச்சு வச்சுருக்க எல்லா சிக்கனையும் போட்டுக்கலாம். இப்போ இது 2 கலர் கலரி விட்டுட்டு ஒரு 1 ஸ்பூன் போல் சர்க்கரை போட்டு நல்லா கலரிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் வரும். உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சியில் வேணும்னா கொஞ்சம் கலரிட்டே இருந்தீங்கன்னா வரும். இல்லை எனக்கு கொஞ்சம் ஜூஸியாக வேணும் அப்படின்னா அது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணிடுங்க. சூப்பரான ஜப்பான் சிக்கன் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.